வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன். தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மொட்டையடிக்க இனிமேல் கட்டணம் இல்லை. அர்ச்சகர்களுக்கு புத்தாடை மற்றும் ஊதிய உயர்வு. மேலும் கோவிலில் நடைபெறும் திருமணத்தில் மணமக்களில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களின் திருமணத்திற்கு கட்டணம் கட்ட தேவையில்லை என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் 12 வயது சிறுவன் ஒருவன் நிபா வைரசுக்கு பலி. சிறுவனின் உயிரிழப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ்கோடி சுற்றுலா செல்ல பயணிகளுக்கு 2 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேக்குட்பட்ட தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் 16 புதிய ரயில் திட்டங்களை செயல்படுத்த சாத்தியக்கூறுகள் குறித்த ஆய்வு தொடங்கியது. இதில் தமிழகத்தில் 7 புதிய ரயில் திட்டங்கள் அடங்கும் என ரயில்வே துறை அதிகாரிகள் அறிவிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை 1.5 கோடி மதிப்புள்ள சிடி ஸ்கேன் வசதி ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பரிந்துரை செய்த கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி, பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் ஆர் ராசா அவர்களுக்கும், கோவை வடக்கு மாவட்ட கழகச் செயலாளர் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் அண்ணன் அஸ்ரஃப் அலி அவர்களுக்கும், மேட்டுப்பாளையம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் மாத இதழ் பத்திரிகை சார்பாக நன்றிகள். வணக்கம்.